நாட்டின் தூய்மையான மாநிலம் மற்றும் தூய்மையான நகரம் ஆகியவற்றுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று புதுதில்லியில் வழங்கினார். தூய்மை மிகுந்த மாநிலத்திற்கான விருது சத்தீஸ்கருக்கு வழங்கப்பட்டது. தூய்மை மிகுந்த நகரமாக மத்திய பிரதேச மாநிலத்தின் இந்தூர் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. தூய்மை மிகுந்த நகரத்திற்கான பட்டியலில் இரண்டாம் இடத்தை குஜராத் மாநிலத்தின் சூரத்தும் மூன்றாம் இடத்தை ஆந்திர பிரதேச மாநிலத்தின் விஜயவாடாவும் பிடித்துள்ளன. அதற்கான விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேசம் தூய்மை பெறுவதில் ஒட்டுமொத்த மக்களும் அக்கறை கொண்டிருப்பதாகவும் அவர்கள் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்கள் எனவும் கூறினார். தூய்மைக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்ற மகாத்மா காந்தியின் கருத்துக்களை தூய்மை இந்தியா திட்டம் என்ற பேரியக்கம் மூலம் மத்திய அரசு நிறைவேற்றி வருவதாக குறிப்பிட்டார். நாட்டை தூய்மையாக பேணி காப்பதன் மூலம் நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நாம் மரியாதை செலுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மனித கழிவுகளை மனிதனே அகற்றும் நடைமுறை மிகவும் வருந்தத்தக்கது என்று தெரிவித்த குடியரசுத் தலைவர், சமூக அநீதிக்கு வழிவகுக்கும் இந்த நடைமுறையை ஒழிப்பது அரசின் கடமை மட்டுமல்ல, குடிமக்கள் ஒவ்வொருவரின் கடமை என்றும் கூறினார். மசீன் से सफाई की सुविधा सभी शहरों में उपलब्ध कराई जाए. मैनुअल स्केवेंजिंग अर्थात मनुष्य द्वारा मैला ढोना एक सर्वनाश प्रथा है जिसको रोकने की जिम्मेदारी केवल सरकार की नहीं है बल्कि पूरे समाज और सभी नागरिकों की भी है. देवी और सज्जनों, सॉलिड वेस्ट यानी ठोस कचरे का प्रबंधन, प्रभावी प्रबंधन शहरों को छटने के लिए अनिवार्य होता है. मुझे बताया गया है कि 2014 में स्वच्छता अभियान की शुरुआत से पहले केवल 18% ठोस कचरे का निस्तारण वैज्ञानिक रूप से किया जाता था, जो अब लगभग 4 गुना बढ़कर 70% हो गया है.